Hello students, in the video 11th chemistry chapter 4 hydrogen lesson hydrogen bonding பத்தி பார்க்க போறோம். இந்த hydrogen bonding அப்படிங்கறது வந்து chemical reaction லயும் biological reaction லயும் வந்து மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப proteins, DNA இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த hydrogen bonding வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். சரி, இந்த hydrogen bonding என்னன்னு பாப்போம். இப்போ hydrogen atom இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆன ஃப்ளோரின், ஆக்சன், நைட்ரஜன் இது கூட பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஃப் கூடனா HF-ஆ இருக்கும், ஓ கூடனா H2O, நைட்ரஜன்னா NH3. இந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் இருக்கக்கூடிய ஆட்டம் கூட எனர்ஜி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போலரைசேஷன் ஏற்படுது. போலரைசேஷன்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HF இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துதான் பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுத்திருக்கும். ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கும், ஃப்ளூரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துதான் பாண்ட் ஃபார்மேஷன் ஏற்படுத்திருக்கும். இது வந்து கோவலன்ட் பாண்ட். சரிங்களா? சரி, இருந்தாலுமே இந்த ஃப்ளூரின்க்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் இருக்கிறதுனால இந்த ஷேர் பண்ண எலக்ட்ரானை வந்து தன்னை நோக்கி இழுக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளூரின் கிட்ட எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து அதிகமாகவும் இந்த ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் கிளவுட்ஸ் கம்மியாகவும் இருக்கும். அப்போ அங்கே சார்ஜ் வந்து ஏற்படும். ஸோ H+ ஆகும், எஃப் மைனஸ் ஆகும் மாறுது. இதுதான் வந்து போலரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போலரைசேஷன் இருக்கும்போது இப்போ இந்த H+ சுற்றி எங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டம், எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் மூலமே இணையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலேயே இப்போ HF இருக்கு, இங்கே வந்து வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். H2O இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஓ அப்படிங்கிறது நெகட்டிவ் இல்லையா, ஹெச் வந்து பிளஸ். அப்போ இங்கே நெகட்டிவ் இருக்கு, இங்கே பாசிட்டிவ் இருக்கு. இது வந்து இந்த நெகட்டிவ் கூட அட்ராக்ட் ஆகி ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால வந்து இணையும். ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணாது, ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மூலமா இணையும். இதுக்கு பேர் தான் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இந்த மாதிரி டாட் லைன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கோவலன்ட் பாண்டையும் ஹைட்ரஜன் பாண்டையும் கம்பேர் பண்ணும்போது கோவலன்ட் பாண்ட் தான் வந்து ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். சரிங்களா? ஹைட்ரஜன் பாண்ட் வந்து அதோட வந்து வீக்காக தான் இருக்கும். ஆனால் வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும். ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த கோவலன்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 100 kJ mol inverse இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து 20-50 kJ mol inverse இருக்கும். வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து பிலோ 20 kJ mol inverse. சரி, இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உருவாகிறதுனால அந்த காம்பவுண்டுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் வேஃபர் ப்ரெஷர், பாயிலிங் பாயிண்ட், மிசிபிலிட்டி ஆஃப் லிக்யூட்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, விஸ்காசிட்டி, ஹீட் ஆஃப் வெப்ரஷேஷன் இது எல்லாமே வந்து மாறுபடுது. சரிங்களா? இந்த ஹைட்ரஜன் பாண்டில் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து இன்ட்ரா மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட், இன்னொன்று வந்து இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட். அப்படின்னா என்னன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரா மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்ட்னு பார்ப்போம். ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து வித்தின் எ மாலிகுல், அந்த மாலிகுல்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்ட் உருவாகுச்சுன்னா அதுதான் வந்து இன்ட்ரா மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பென்சின் ரிங்கில் ஃபீனால் இருக்கு, ஆர்த்தோ பொசிஷனில் வந்து NO2 இருக்கு, இதை வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், ஆக்சன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் கிளவுட் ஃபுல்லாக வந்து இதை சுற்றி இருக்கும். அப்போ இது வந்து பாசிட்டிவாக மாறும் இல்லையா. இங்கே என்ன இருக்கு, NO2 இருக்கு, N OOO இருக்கும். சரியா? இப்போ இது வந்து நெகட்டிவ், ஆக்சிஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்து அட்ராக்ட் ஆகி அந்த ஹைட்ரஜன் பாண்டால் கனெக்ட் ஆகுது இது ரெண்டும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரே மாலிக்குள் தான் இல்லையா, ஒரே மாலிக்குள்ள வந்து அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
சாலிசில் ஆல்டிஹைடு. அதோட ஃபார்முலா வந்து சிஹெச்ஓ ஓஹெச் த சாலிஸ் ஆல்டிஹைடு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ரஜன் இருக்குது, இதில் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரே மாலிகுல்ல வந்து அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். அடுத்ததான் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பற்றி பார்ப்போம். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது பிட்வீன் டூ மாலிகுல்ஸ் ஆஃப் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் டைப். அதாவது ஒரே மாலிகுல்ல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பார்த்தோம். இதே ரெண்டு வேற வேற மாலிகுல் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச் டூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஹெச் டூ மாலிகுல். இன்னொரு ஹெச் டூ மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து இன்னொரு ஹெச் டூ மாலிகுல் இருக்கு அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், ரெண்டு மாலிகுல்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இது வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்கிறாங்க. இது என்னது சேம் ஆர் டிஃப்ரெண்ட் டைப், அதாவது ரெண்டுமே வாட்டர் மாலிகுலாக இருக்கலாம். இப்போது அமோனியா இருக்குது அப்படின்னா என்எஸ் த்ரீ இருக்குது அப்படின்னா இன்னொரு என்எஸ் த்ரீ இருக்கும் இல்லையா, இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் வந்து பாண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான மாலிகுல் நடுவுலையே ஏற்படலாம், இல்லைனா வேற வேறு மாலிகுல். இப்போ வந்து வாட்டர் மாலிகுல் இருக்குது, அதே மாதிரி அமோனியா மாலிகுல் இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுலுக்கும் அமோனியாவுக்கும் நடுவுலையும் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, ரெண்டு ஒரே மாதிரியான மாலிகுல் இல்லைனா வந்து ரெண்டு வேற வேற மாதிரியான மாலிகுலுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உருவாச்சுன்னா அதுதான் வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. இப்போது ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா அந்த வாட்டர் மாலிகுல் வந்து நாலு மாலிகுலால் சூழ்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்குன்னா இதுக்கு நடுவில் வந்து இருக்கும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட ரெண்டு லோன் பேர் இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு வந்து இதில் ரெண்டு பாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா இதை சுற்றி வந்து நாலு வாட்டர் மாலிகுல் இருக்கிற மாதிரி ஜாயின் ஆகிருக்கும் ஹைட்ரஜன் பாண்டால். இதில் கோவலன்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, கோவலன்ட் பாண்டுடைய டிஸ்டன்ஸை விட ஹைட்ரஜன் பாண்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கோவலன்ட் பாண்ட் வந்து 100 பிக்கோமீட்டராக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து 180 பிக்கோமீட்டராக இருக்கும். இப்போ தண்ணியில் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஐஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுது, ஒரு டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி தான் வந்து அடுத்த லேயர் இருக்கு இல்லையா. இப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னா இந்த ஆக்சிஜன் மேலே ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுது. ஸோ அப்படி வரும்போது இதோடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது சரிங்களா. அப்போது டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணும்போது தண்ணியை விட எதுக்கு டென்சிட்டி தண்ணியை விட ஐஸ்க்கு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும் சரிங்களா. இதுக்கான காரணம் அதோடைய மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டு தான் சரிங்களா, அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கோடைய அரேஞ்ச்மெண்ட்டு தான் காரணமாக இருக்குது. இப்போது தண்ணியும் H2O தான், ஐஸும் H2O தான், இருந்தாலும் ஐஸ் வந்து தண்ணியில் போடும்போது மிதக்குது இல்லையா, அதுக்கான காரணம் ஐஸ் வந்து தண்ணியை விட அடர்த்தி கம்மியாக இருக்கிறது தான். ஏன் அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் தான், அது வந்து அதோடைய வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் ஐஸ் கட்டியாக இருக்கும்போது சரிங்களா. இதே வந்து தண்ணியாக இருக்கும்போது லீனியர் ஷேப்பில் வந்து இணைஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து தண்ணியில் மிதக்குது. அதே மாதிரி தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து டக்கு டக்கு பக்கத்தில் பக்கத்தில் மாறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் கூட இணைஞ்சிருக்குன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைட்ரஜன் கூட இது இணைஞ்சிருக்கும். ஸோ இதோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தான் இருக்கும், ஆனால் ஐஸ் கட்டியில் வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது சரிங்களா. இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இந்த மாதிரி தண்ணி ஐஸ் இதில் மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கல் ப்ராசஸ்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸ்ல இருக்கு இல்லையா, இப்போது இது மாதிரி சுருள் வடிவத்தில் இருக்கும் இல்லையா, இப்போ இது ஒன்றும் ஒன்றும் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் இல்லையா. அப்போ இங்கே ஒரு மாலிகுல் இருக்குன்னா இங்கே ஒரு மாலிகுல் இருக்குன்னா இது வந்து ஹைட்ரஜன் பாண்டால் தான் கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து பயனுள்ளதாக இருக்குது.